ஹலோ கைஸ் பேக் டு கர் லெவல் கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் மதினா, ஒரு அற்புதமான லாஸ்ட் ஸ்கோர் ரேங்க் மேட்ச் கிடையாது, ஒரு 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 ரூம் மேட்ச் பார்க்க போறோம். ஓகேவா, ரூம் மேட்ச் பார்க்க போறோம். இதோ இப்போ ரூம் மேட்ச் வந்துச்சு. எல்லாரும் கடுப்பில் இருப்பீங்க, எதுடா அதனால கிட்டியவே போட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக எனக்கு வீடியோ போட டைமே கிடைக்கல. வந்து பொய்யும் கிடையாது, ஒரு மார்க்கெட்டும் கிடையாது, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு டைமே கிடைக்கல. அப்பா கிட்ட வந்து இந்த அமேசானில் விரும்புகிற ரூல் போட்டாங்க, ஒன்றும் கிடையாது. அது பேர் என்ன, ஐயோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்னு இதோ தீபாவளிக்கு ஆஃபர் விட்டுருந்தாங்க. அதில் ஐஃபோனு இப்போ 13 Pro இல்லையா, எல்லா ஃபோனுக்கும் வந்து ஐஃபோனுக்கு கூட அவர் விட்டுருக்காங்க. எவ்வளோ தெரியுமா, ஐஃபோன் இப்போ 125,000 தானே இருக்குது, இப்போ வந்து 26,000 கிட்ட கொடுத்துட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், வேணா அமேசான் போய் பாருங்கள், வெறும் 26,000 தான். அதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி, முடியுமா முடியுமா முடியுமா, அதான் டைமே கிடைக்கலன்னு சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். பொய் பொய் அப்படின்ட்டு கமெண்ட் கை விட்டுருவாங்க. சரி ஓகே, இந்த மெசேஜ் வேறு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். போ இந்த செவ்வாய் கடையை கொண்டு தான் உடைக்க முடியுது, பார்த்து எந்த கடையும் உடைக்க முடியல. ஆனால் பார்க்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில் போவேன், அப்படியே போய் உடைக்க முடியாதான்னு பார்ப்பேன், உடைக்க முடியல. அந்த ரெட்டாட்டி காட்டியே மாட்டேங்குது. சரி, நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கேன், இது மட்டும்தான் காரணமா நினச்சிங்கன்னா, இது மட்டும் கிடையாது. நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன்ட்டு ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. நான் பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன், உண்மையிலேயே நான் பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். இது நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த ரெண்டு டேஸ் வரையும் என்ன ரொம்ப டெஸ்ட்டுனா, அதனாலே இந்த மேட்ச் நான் தோற்றுக்கணும். இந்த சாதா ஒரு மேட்ச் கிடையாது, இது வந்து இந்த கிராஃப்ட் ஒரு மேட்ச்னு போகும்போது ஒன்று விட்டுருந்தாங்க தெரியுமா, கிராஃப்ட் ஒரு மேட்ச் நம்மளே இதாக கட்டிக்கிட்டு போடலாம் தெரியுமா, அந்த மாரி ஒரு மேட்ச் இது. அதனால தான் இப்போலாம் வித்தியாசமாக இருக்குது, இது உண்மையிலேயே இது உண்மையிலேயே தான் கிராஃப்ட் ஒரு மேட்ச். இப்போ புதுசாக இந்த போயாடி அப்டேட்டில் விட்டுருங்க, மறுபடியும் போயாடி அப்டேட்னு விட்டானுங்க, அதான் எனக்கு தெரியல. யாரோ வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்கும்போது யாரோ திடீர்னு கால் பண்ணி விட்டாங்க, இந்த மேட்ச் வந்து நம்ம விட்டு ஆகிட்டோம். ஆனால் இந்த மேட்ச் நான் வந்து ஒரு கீழ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோன்னா, என்னென்னா அன்லிமிட்டடா வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா, எங்கள் அப்பாவெலாம் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ், அது உங்களுக்கு குட் நியூஸ் கிடையாது, எனக்கு குட் நியூஸ், உங்களுக்கு ஒரு நார்மல் நியூஸ்லேயே வச்சுக்கலாம். அது இந்த ரிலாக்ஸ் நியூஸ்லாம் வருமே, இந்த டிவியெல்லாம் அந்தமாரி உங்களுக்கு வரலாம். ஆனால் எனக்கு இது பெரிய பெரிய குட் நியூஸு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு பசங்களாம் இதுமாரி நிறையா ஃப்ரீ ஃபயரில் விளையாடுவாங்க, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அப்படி ஃப்ரீ ஃபயர் பார்ப்பாங்களே, ஃப்ரீ ஃபயர் விளையாடி அப்படியே ஃப்ரீ ஃபயரும் பார்க்கணுங்களே, அப்படியே தப்பி தவறி ஒரு வேறு இன்னொரு வேறு லெவல் கேம் சேனல்லாம் இருக்குதுல்ல, அந்தமாரி வேறு இன்னொரு வேறு லெவல் கேம் சேனல் பார்க்கும்போது வந்திருக்கும் என் சேனலு. அப்போ என் சேனலை பார்த்துட்டு ஏறவன் அப்படின்னு பார்த்து ஏறவன் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்தமாரி ஒருத்தன் பைத்திய ஏற்றணுமா, நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன், யாருனா இதில் பண்ணு அவங்க அப்பா கிட்டே சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க எங்கள் அப்பா கிட்டே சொல்லி, இது யாருமே இல்லை என் பையன் திரும்பி தான் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி, சி அவங்கக்கிட்ட சொல்லி அப்படி தெரிஞ்சு போய் அவங்க பையன் நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் வந்து எல்லோரும் பார்த்து உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வந்து இது நம்மளுக்கு ஒரு கேஷ் மணி வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து காசு வந்துடுச்சுன்னா வியூவர்ஸும் அதை பார்க்க முடியும், எங்கேயோ போய் பார்க்க முடியாது நம்மளுக்கு தெரியாது. அதுமாரி ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட பையன் வந்து பார்த்துருக்குறாரு, ஏதோ ஃப்ரெண்டோட பையன் வந்து பார்த்துருக்குறாரு. ஐயோ இந்த மெசேஜ் என்ன பண்ணுறான், பசங்க பசங்க சொல்ல வேண்டியது இருக்குது, ஃப்ரெண்டோட மெசேஜ் இது. ஐயோ வளரங்க போப்பா, நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்படியே மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருந்தார்.
என்னை வளரணும் என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப வளரேன் நான், வாய் ரொம்ப குளராகுது. அதாவது வாய் குளாருக்கு ஏற்ற மீறி ஏதாவது சாப்பிட சாப்பிட்டேன்னு தெரியல. இன்னைக்கு மதியானம் இப்போ வேறு மறுபடியும் ட்ரீமிங் பிளேஸு. இப்படி தான் இந்த மேட்சை நான் சூது பண்ணேன். என்ன ஒரு 5 கிலோ 4 கிலோ அடித்தாது இந்த மேட்ச் முன்னே பண்ணியிருக்கேன். ஓகேவா, ட்ரீமிங் பிளேஸ் இந்த தாட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன வந்தேனே, என்ன சொல்ல வந்தேன் மிஸ்டர், என்ன சொல்ல வந்தேன் தெரிலப்பா, என்ன சொல்ல தெரில. ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. அதேமாரி பார்க்க முடியும்னு சொன்னால யூனிவர்ஸ்லாம் பார்க்க முடியும்னு சொன்னால, அதேமாரி அந்த பையன் அந்த பசங்க வந்து இதுமாரி வந்துச்சுன்ட்டு அவங்க மெசேஜ் வந்ததுக்கப்புறம் போய் பார்த்து அவங்க அப்பா கிட்டே சொல்லி, அந்த அப்பா எங்கள் அப்பா கிட்டே சொல்லி, அது எனக்கு மெசேஜ், அது எனக்கு மெசேஜாக வந்து அப்படியே நான் வந்து ஒரு சாதாரணமாக இல்லை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷ மழையாடு நினைத்தப்பா சந்தோஷ மழையே எனக்கு கொட்டுனுச்சுன்னு தான் சொல்லணும். மழை சந்தோஷ சந்தோஷ மழையே இருந்த மாரி இருந்துச்சு, சந்தோஷ மழையே இருந்துச்சு. அதில் அந்த மழையில் அப்படியே ஒரு சந்தோஷ மழையே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு சொல்லுவோம். அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், எனக்கு ரொம்ப மறு வீடு போட்டோம், மறு வீடு போடும்போது கூட இவ்வளோ எனக்கு கோளாறாகாது. எதுக்கு ரொம்ப கோளாறாகுது பாருங்களேன், ரொம்ப இந்த ஸ்க்ரீனே ரொம்ப கோளாறாயிடுச்சு, ரொம்ப கோளாறு, ரொம்ப நானே தெரில அப்படியே கோளாறு, ரொம்ப ரொம்ப கோளாறாகும். இதை பாருங்க என்ன ஹாங்கு, ஐயோ என்ன ஹாங்கு, ரொம்ப கோளாறு. ஆமாம், இப்போ நான் ஒரு மறுபடியும் ஒன்று பேச வந்தேன், அது என்ன, அந்த சந்தோஷ மழை எனக்கு கொட்டி அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாயிட்டேன். அந்த அளவுக்கு உங்களாவது சாதாரணம் எவ்வளோ ப்ரைஸ் ஏறிச்சு தெரியுமா, நானே ஒரு 150 ரூபாய் தான், அதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கோங்களேன், பார்த்துக்கோங்க எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம் நமக்கா, எவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கையே இனி சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. அந்த மாரி ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த மேட்ச் இந்த ஃபுல் மேட்ச்சை நான் ஒரு கிலோ கூட பண்ணி மாட்டேன், ஆனால் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஆனால் இந்த மேட்ச் வந்து டேமேஜே கொடுக்கலையான்னு கேட்டால் டேமேஜ் ஒரு 95 தான் கொடுத்துருப்பேன். ஒரு 200 டேமேஜ் கொடுத்து டெஃபிட்டாக பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஒரு 200 டேமேஜாவது கொடுத்தேன்னு. ஆனால் இப்படி 95 டேமேஜில் நின்றுட்டா என்ன பண்ணுவேன், அப்படியே பைத்தியக்கார பயில 200 டேமேஜ் கொடுத்தா இனிமேல் செத்துருவாண்டா அப்படின்னு தான் நினைக்கலாம். ஆனால் ஒருத்தவனுக்கு ஒரு 100 டேமேஜ், இன்னொருத்துக்கு ஒரு 100 டேமேஜ், அப்போ கலந்தா 200 வருதா, அந்தமாரி கலந்து கலந்து எனக்கு 200 வந்தால் கூட எனக்கு திருப்தியாக இருக்கும். ஏம் ஏம் 200 வரலே, நான் பண்ணுவேன், நான் பண்ணுவேன். இப்போ தான் நம்ம பால் அவுட் ஆகும், அப்படியே அவுட் ஆகிட்டு கொஞ்சம் வின் ஆயிடுவாங்க. இது வந்து 4 மேட்ச்சில் இருந்தால் ஒரு மாரி 4 மேட்ச்சில் இருந்தானோடனே இந்த சாதா மேட்சுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து ரூம் மேட்ச் தான். நான் வந்து 4 மேட்ச் தான் போட்டு வச்சிருந்தேன், இதில் அப்படி தான் வரும் நான் அப்படின்றது ஞாபகம் ஞாபகம். சரி வாயே, இந்த மேட்ச் அவுட் ஆகும்னா எல்லாம் விட்டு அடிப்பானா தெரியே, எனக்கு தெரியாதுப்பா. அப்புறம் நான் வந்து எப்போ ஐஃபோன் வாங்க தான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, எங்கள் அப்பா சொல்கிறது தான். ஓகே, நம்ம ஆள் அப்படியே அந்த மேட்ச் அவுட் ஆகிட்டப்பில் அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அப்படியே பாருங்கள் 95 டேமேஜ் கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட பாருங்கள், 95 டேமேஜ் தான் வந்திருக்கும். அப்படியே இந்த மேட்ச் முடிய வேண்டியது 95 டேமேஜில் இந்த மேட்ச் முடியும். இது வந்து எனக்கு சரி அந்த டயலாக்லாம் வேணாம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய் பாய். ஒருத்தா அதுக்கு வீடியோ வருமா தெரியல, பார்ப்போம்.